வெல்கம் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேஸ் வாஷ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் தேவை. ஃபஸ்ட்டு பியூர் கேஸ்டைல் சோப் 250 ml. உங்கள்கிட்ட கேஸ்டைல் சோப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சோப் நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் நட்ஸை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை கேஸ்டைல் சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். முல்தானி மிட்டி 2 tablespoons. முல்தானி மிட்டி ஸ்கின்னை க்ளீன் பண்ணும், அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். கஸ்தூரி மஞ்சள் 2 tablespoons. ஆரஞ்சு பீல் பவுடர் 1 teaspoon. இது கடையிலேயே கிடைக்கும், இல்லாட்டினா நீங்கள் ஆரஞ்சு தோலை உரித்து அதை 2 நாள் வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தமான ஹனி 2 tablespoons எடுத்துக்கோங்க. ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் 1 teaspoon. விட்டமினி ஆயில் 2 teaspoons. ஆல்மண்ட் ஆயிலும் விட்டமினி ஆயிலும் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் ஆக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். விட்டமினி ஆயில் இல்லைன்னா நீங்கள் விட்டமினி கேப்சியூல்ஸ் கூட மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் 5 drops. லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 5 drops. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 spoons ஹனி எடுத்துக்கோங்க. அடுத்து முல்தானி மிட்டி, அடுத்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பீல் பவுடர் 1 teaspoon. ஆல்மண்ட் ஆயில் 1 teaspoon. உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த பவுடர்ஸும் சோப் பேஸ் மட்டும் வச்சு கூட பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் நல்லாயிருக்கும். அடுத்து விட்டமினி ஆயில் 2 teaspoons. நீங்கள் கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 4 capsules யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் நம்ம அரோமாக்காக யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும், ஸோ கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக கேஸ்டைல் சோப்பை சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸ்சரை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர்ஸ் நிறைய சேர்த்துருக்கிறதுனால கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லம்ப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் அமுத்தி விடுங்க. நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை நான் நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா இது கூட 1 tablespoon கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா 1 teaspoon ஆரஞ்சு பீல் பவுடர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற ஃபேஸ் வாஷ் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணலாம். இதை ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் வாஷை ஒரு நாளைக்கு நம்ம 2 தடவை, மார்னிங் நைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். 2 தடவை யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். 1 weekலே நம்மளுக்கு நம்ம ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். கேஸ்டைல் சோப் யூஸ் பண்ணால் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். சோப் நட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பூங்குடிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.